வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல சலுகைகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்களை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது. குடும்பத்தளவிலுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத்தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை முதலான பொருட்களை விநியோகம் செய்யும் போது கடைகளிலேயே பாதியை சிந்தி சிதறி விடுவதாகவும் தரமற்ற ரேஷன் அரிசியை விநியோகம் செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் இருந்து நியாயவிலை கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி தரமானதாக இருக்க வேண்டும். தரமான அரிசியை மட்டுமே நியாயவிலை கடைகளுக்கு அனுப்புவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ரேஷன் கடைகள் உள்ளேயும் வெளியேயும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். அரிசி, கோதுமை முதலான பொருட்களை விநியோகம் செய்யும் போது சிந்தாமல் சிதறாமல் விநியோகம் செய்ய வேண்டும். தரையில் சிந்திய ரேஷன் கடை பொருட்களை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது. மேலும் தரமான சுத்தமான அரிசியை மட்டும்தான் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி தரமற்ற பொருட்களை விற்பனை செய்வதாக புகார் வந்தால் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது.